हाय फ्रेंड्स वेलकम इत उंगलुक्की सो इन्नैक्कु वंदु पार्त्तोम्ना नम्म ओरु कंटेंट स्पेशल कंटेंट पार्क्क पोरोम सो अंद कंटेंट कुल्ल पोरदुक्कु मुन्नाडि नम्म वंदु एल्लारुम एप्पडि इरुक्कींग सो एल्लारुम सेफा इरुक्कींगला सो इप्पो नम्म पळैय निलैयिल इरुन्दु कोंजम कोंजमा नम्म वंदु अंद केसस् कम्मियाट्टिरुक्कु सो इदे पोल कंटिन्यू आगणुम अदुक्कु नम्म पण्ण वेंडिय ओरे विषयम् என்னன்னா எஸ்எம்எஸ் என்னடா அது எஸ்எம்எஸ் சொல்கிறானே ஸோ எஸ்எம்எஸ் மீன்ஸ் சென்டிங் மெசேஜ் சர்வீஸ் கிடையாது இது எஸ் ஃபார் சோப் எம் ஃபார் மாஸ்க் அண்ட் எஸ் ஃபார் சோஷியல் டிஸ்டன்ஸ் இந்த மூணுத்தையும் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த கேசஸ்லேருந்து கம்மியாகி நம்ம பழைய லைஃபுக்கு நம்ம வந்து கண்டிப்பாக வரலாம் ஸோ அது உங்களோட இதில் தான் இருக்குது ஸோ எல்லோரும் வந்து சேஃபாக இருங்க ஸோ கவர்மெண்ட் சொல்கிற ரூல்ஸும் ஸோ டாக்டர் சொல்கிற ரூல்ஸும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ வீட்டிலே இருங்க ஸோ பி சேஃப் அட் ஹோம் இப்போ வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க உங்களுக்கு இப்போ நம்ம இன்றைக்கி என்ன கண்டென்ட் பார்க்க போகிறோம்னா ஒரு இன்ஃபர்மேட்டிவ் ப்ளாக் தான் பண்ண போகிறோம் எதை பற்றி நம்ம பண்ண போகிறோம்னு பார்த்தோம்னா ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் இதை வந்து யாரையும் வந்து புண்படுத்துறதோ இல்லைனா வந்து அவங்களை வந்து நோட்டிஃபை பண்ணுறதோ இந்த மாதிரி எந்த விஷயமும் இல்லை ஸோ இது வந்து எல்லோரும் பண்ணுறது தான் ஸோ இது காமனாக வந்து இதுலேருந்து நம்ம எப்படி நம்ம ரிட்டர்ன் பேக் பண்ணுறதோ ஸோ அதனால் வந்து இதை நம்ம சேவ் பண்ணுறதுக்கு தான் இந்த கண்டென்ட்டு ஸோ அதனால் வந்து இதை யாரையும் நான் இது பண்ணலை ஸோ அந்த மாதிரி யாருனாச்சும் இது பண்ணுற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஸோ அதுக்கு நான் கண்டிப்பாக நான் சாரி கேட்டுக்கிறேன் ஸோ இப்போ நம்ம வந்து நம்ம என்ன கண்டென்ட் பார்க்க போகிறோம்னா இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் நம்ம வந்து யூஸ் பண்ணுறது பார்த்தோம்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தோன்னா எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸில் வந்து லேப்டாப் யூஸ் பண்ணுறோம் இது தவிர வேறு என்ன யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தோன்னா மொபைல் ஸோ இந்த லேப்டாப்பில் வந்து பார்த்தோன்னா சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக வந்து நம்ம அப்புறம் ஒரு அனதர் பிளாக்கில் பார்க்கலாம் ஸோ இப்போ நம்ம மொபைல் ரிலேட்டடாக தான் பார்க்க போகிறோம் ஸோ அந்த மொபைலில் வந்து பார்த்தோன்னா இப்போ இருக்கிற லாக்டவுனுக்கு ஸோ எல்லோரும் யூஸ் பண்ணுற அந்த மொபைலு தான் நம்ம வந்து இப்போ அடிக்டடாக இருக்கும் இப்போ நம்ம மொபைல் என்ன பார்க்க போகிறோம்னா மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா ஆப் ரிலேட்டடாக தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இந்த ஆப் ரிலேட்டடில் பார்த்திங்கன்னா த்ரீ பேசஸில் வந்து ஆப் இருக்குது ஒன்று பார்த்தோன்னா எடிட்டர் ஆப்பு ஸோ ஒன்றொன்று வந்து கேமிங்கு ஒன்றொன்று வந்து சோஷியல் நெட்வொர்க்ஸ் இந்த மூணு ரிலேட்டடு சம்மந்தப்பட்டது தான் வந்து மோஸ்ட்லி வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அதே தான் வந்து பார்த்தோன்னா பேங்க் ரிலேட்டடாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இதில் வந்து கேமிங் வந்து ஆல்ரெடி பார்த்தோன்னா பப்ஜி வந்து இந்த மாதிரி ஃப்ரீ ஃபயர் வந்து பேன் பண்ணி தர மறுபடியும் ரிட்டன் பேக் வந்திருக்கு ஸோ அதில் வந்து பண்ணிகிட்ருக்காங்க ஸோ நம்ம அந்த கேம் பற்றி நம்ம அனந்தர் வீடியோலேயும் பார்க்கலாம் ஸோ இப்போ நம்ம அதை பற்றி பேச போகிறதுல ஸோ பேங்கிங்கும் நம்ம வந்து அத்திர வ்ளாகில் பார்க்கலாம் அதே மாதிரி எடிட்டர் ஆப் வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து பிஃபோர் வந்து இருந்த விஷயம் என்னென்னா இப்போ வந்து நம்ம லைஃப் ரன் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து பார்த்தோன்னா ட்ரெண்டிங் தான் ஸோ ட்ரெண்டிங்கில் வந்து பார்த்தோன்னா இந்த எடிட்டர் ஆப்பையும் ப்ளஸ் வந்து கேமிங்கையும் பார்த்தோன்னா சோஷியல் நெட்வொர்க் ஸோ இந்த மூணுத்தையும் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த ட்ரெண்டிங்கில் வந்து என்ன இருக்குதோ ஸோ நம்ம அதை வந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம லைஃப்பை இந்த லாக்டவுனில் வந்து பார்த்தோன்னா இந்த மூணு ரிலேட்டடில் தான் நம்ம வந்து நம்ம டைம் பாஸிங் ஆகுது இந்த லாக்டவுனில் ஸோ என்டர்டெயின்மெண்ட் ஆகுது எடிட்டர் ஆப்பில் வந்து பார்த்தோன்னா பிஃபோர் வந்து ஃபோட்டோ ஆப் வந்து ட்ரெண்ட் ஆகிடுச்சு ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா டவுன் ஆப்னு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது பட் வந்து அது எடிட்டிங் ரிலேட்டடாக தான் வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அதோட கண்டென்ட்டாக நான் அதர் வாக் பண்ணேன் இப்போ நான் அதை பேச வரல மெயின் வந்து என்ன பேசுனா சோஷியல் நெட்வொர்க்ஸ் ஸோ சோஷியல் நெட்வொர்க்ஸ் வந்து பார்த்தோன்னா பிஃபோர் ஜென்ரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சோஷியல் நெட்வொர்க்ஸ்னு சொல்கிறதோட ஃபோனே இல்லாமல் இருந்தது இப்போ இந்த சோஷியல் நெட்ஒர்க்ஸ்னால வந்து பார்த்தோன்னா ரிஸ்க்கு தான் அதிகமாகிட்டுருது ஃபேஸ்புக் வந்தது ட்விட்டர் அப்புறம் பார்த்தோன்னா இன்ஸ்டாகிராமு அதே மாதிரி உங்களோட டேலண்ட் எக்ஸ்போஸ் பண்ணுறது வந்து எம்ஓபி ஜோஷு டிக்டாக் இருந்தது டிக்டாக் பேன் பண்ணிட்டாங்க அண்ட் அதை தந்துட்டு வந்து பார்த்தோன்னா இப்போ இன்ஸ்டாகிராம்லேயே ரீல்ஸ் வந்துட்டுருக்கு இப்போ இந்த மாதிரி இருக்கிற ஆப் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் நெட்வொர்க்ஸ் வந்து கொஞ்சம் வைரலாக இது ஆனது கூட அதுலேயும் கொஞ்சம் ரிஸ்க்காக இருந்தது வந்து கூட ஒரு அன்லீகலாக போகிறவங்கள வந்து நோட் டவுன் பண்ணாங்க தவிர அதை தந்துட்டு வந்து பார்த்தோன்னா அதில் வந்து ஃபேக் ஐடிஸ் இருந்தாலும் வந்து கூட ரிஸ்க்கு வந்து அந்த இடத்துல இருக்குது பட் வந்து பார்த்தோன்னா ஒரு வீடியோ காலாக இருக்கட்டும் ஸோ ஒரு சேட்டிங்காக இருக்கட்டும் ஸோ வந்து பார்த்தோன்னா ஒரு செக்யூராக தான் இருந்தது ஸோ ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருந்தது அதில் அதே தந்தாட்டு வீடியோ காலில் பார்த்தோன்னா நாலு பேர் தான் வந்து கனெக்ட் ஆக முடியும் ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஆப் வந்து ரன் ஆகிட்டு இருந்தது ஸோ இப்போ பார்த்தோன்னா இந்த லாக்டவுனில் வந்து பார்த்தோன்னா புதுசாக ஒரு ஆப் வந்து இது பண்ணியிருக்காங்க அது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் தெரியாதவங்களுக்கு வந்து அந்த ஆப் வந்து வந்து உங்களுக்கு இருக்கும் ஸோ இப்போ நம்ம அந்த ஆப்பை பற்றி தான் நம்ம வந்து எப்படி இது பண்ணுறது யூஸ் பண்ணுறது ஸோ மேற்கொண்டு அதை பற்றி ரிவ்யூ என்ன ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன இதை பற்றி தான் நான் இப்போ வந்து நான் இந்த வ்ளாகில் சொல்ல போகிறேன் அதனால் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு வந்து கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் இது கண்டிப்பாக 100% நான் கேரண்டி தரேன் ஸோ வந்து நம்ம அந்த ஆப்பை வந்து பற்றி பார்ப்போம் இந்த ஆப் வந்து பேர் பார்த்தீங்கன்னா கிளப் ஹவுஸ்
ஸோ இந்த கிளப் ஹவுஸ்ன்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா கிளப்புனாவே உங்களுக்கு தெரியும். ஸோ பார்ட்டி கிளப் தெரியும், ஸோ பப்பு தெரியும். ஸோ பப்பு மீன்ஸ் ஒரு பப்பில் வந்து இது பண்ணுறது. ஸோ ஒரு கிளப் பார்ட்டின்னா நான் தெரியும், ஒரு கிளப்பில் வந்து பார்ட்டி நடத்துவாங்க. ஸோ அதில் எல்லாமே இருக்கும். ஸோ அது ரிலேட்டட் தான், பட் இது அந்த மாதிரி கிடையாது. ஸோ இது வந்து ஒரு கிளப்புன்னு வந்து ஒரு நிறைய பேரை வந்து ஃபார்ம் பண்ணி, ஸோ அதில் வந்து அவர் வீட்டில் வந்து நிறைய பேர் வந்து பேசுகிற மாதிரி. ஸோ இந்த வந்து பார்த்தோம்னா இந்த கிளப் ஹவுஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி வந்து இது ரொம்ப நாளாக வெளிநாட்டில் இருக்குது, பட் நம்ம இந்தியாவில் இல்லை. பட் இந்தியாவில் வந்து பார்த்தோம்னா குறைஞ்சபட்சம் ஒரு 2 வருஷம் தான் ஆயிடுச்சு. இந்த 2 வருஷத்தில் வந்து பார்த்தோன்னா ஐஃபோனில் தான் வந்து பார்த்தோன்னா இது வந்து ஃபஸ்ட்டு ரெண்டாக இருந்தது. அப்போ வந்து அந்தளவுக்கு ட்ரெண்டாக இல்லை. ஃபோனில் வந்து பார்த்தோன்னா 2 வெரைட்டி தான் இருக்குது. ஸோ ஐஃபோனில் வந்து சாஃப்ட்வேர் வந்து பார்த்தோன்னா iOS, அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்டு வெர்ஷன்ஸ். ஸோ ஆண்ட்ராய்டு வெர்ஷன்ஸ் இப்போ இது பண்ணியிருக்காங்க. இப்போ நீ அதில் என்ன பிரச்சனைன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்பீங்க. ஆக்சுவலி இந்த வந்து கிளப் ஹவுஸ்ன்னு வந்து பார்த்தோன்னா இப்போது ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், ஒரு லைவ் செக்ஷனில் வந்து பார்த்தோன்னா ஒரு வீடியோ காலாக வாய்ஸ் காலாக இருந்தாலும் கூட ஒரு 4 பேர் தாங்க சேர முடியும். ஸோ அந்த மாதிரி மோஸ்ட்லி வந்து வீடியோ காலில் வந்து பார்த்தோன்னா 4 பேர் தான் சேர முடியும். பட் இந்த கிளப் ஹவுஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு சோஷியல் நெட்ஒர்க்ஸ் தான். இதில் 4 பேர் 5 பேர் இல்லைங்க, 1000 பேருக்கு மேலே சேரலாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு அட்வான்ஸ்டு ஆப்புங்க. இதில் என்ன ஒரு மைனஸ்ன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வீடியோ கால் இல்லை. ஸோ பட் கூடிய சீக்கிரத்தில் நம்ம பண்ணுறத பார்த்தோம்னா கண்டிப்பாக இது வந்து அந்த ஆப்ஷன்ஸும் வந்துடும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து பார்த்தோன்னா 3 கேட்டகரியில் இருக்குங்க. ஸோ ஸ்லோ, மீடியம், ஐ. ஸோ இந்த ஐயாக வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது, ஸோ அந்த ஆப்போட டிஆர்டியோ இல்லைனா டவுன்லோட்ஸ் அதிகமாகும் போது, அந்த ஆப்போட அட்வான்ஸு அப்டேட்ஸ் வந்து கொடுக்கும் போது மேபி வந்து செட்டிங்ஸ் வந்து கொஞ்சம் மாறும். ஸோ அட்வான்ஸ் ஆப்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் ஆட் ஆகும். ஸோ அந்த மாதிரி கேட்டகரியில் நம்ம யூஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக அந்த ஆப்ஷன்ஸும் வரும். பட் நான் ரெக்வஸ்ட் பண்ணுறது என்னென்னா அந்தளவுக்கு ஐயா பண்ணாதீங்க. ஏன்னா இந்த ஆப் வந்து பார்த்தோன்னா மோஸ்ட்லி ஒரு பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறது தாங்க இந்த ஆப்பு. பட் வந்து இது வந்து அதை தந்துட்டு நடக்குது. அது நான் என்னென்னு நான் சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி ஒரு இதுக்கு வந்து அடிக்டடாகவும் ஆகிடாதீங்க, ஒரு நார்மலாகவும் இருங்க. அதே நேரத்தில் வந்து இது வந்து ஒன்றும் பண்ணாதவங்க வந்து தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இது எப்படி உங்களுக்கு தெரியாத மாதிரி இருந்துச்சோ அதே மாதிரி தெரியாத மாதிரியே இருந்துருங்க. தயவு செஞ்சு இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒரு வேலை இதை யூஸ் பண்ணோம், எனக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா இந்த கிளப் ஹவுஸ் ஆப் எதுக்குன்னு பார்த்தோன்னா ஒரு உங்களோட டேலண்ட் எக்ஸ்போஸ் பண்ணலாம். பட் அதுக்கு தான் வந்து இதை ஒரு நல்ல பெனிஃபிட்டுக்கு தான் ஆரம்பித்தாங்க, தவிர தப்பான மோட்டிவேட்டில் வந்து ஆரம்பிக்கலை. பட் நம்ம வந்து அதை யூஸ் பண்ணுறது விதம் தான். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ கிளிப்பிங்கில் வந்து பாருங்கள், நான் வந்து இந்த ஆப்பை வந்து ஃபஸ்ட்டு எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஸோ இதை வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணவங்களுக்கும் சரி, யூஸ் பண்ணாதவங்களும் சரி, ஜஸ்ட் ஜென்ரலாக தெரிஞ்சு வச்சுங்க. அதே நேரத்தில் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கும் சிலருக்கு வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியல. ஸோ அதனால் இந்த வீடியோ கிளிப்பிங் பாருங்கள். நான் வந்து எப்படி வந்து இது பண்ணுறது, அந்த ஆப் யூஸ் பண்ணுறது, நான் ஒரு ஜஸ்ட் ஒரு ரிவ்யூ கிளிப்பிங் மாதிரி போகிறேன். ஸோ இந்த ஆப்பில் தான் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஆப்புக்கு நான் பண்ண போகிறது வந்து இந்த கிளிப்பிங்கில் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆல்ரெடி நம்ம இன்னொரு ஃபோனில் வந்து இந்த ஆப்பை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் வந்து உங்களுக்கு நியூவாக நான் காட்டுறதுனால இப்போ வந்து நான் உங்களுக்கு இந்த இதில் நான் காட்டுறேன். நான் வந்து இது சாம்பிள் நான் காட்ட போகிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா என்னோட ஃபோன் ரெட்மி நோட் 4 வந்து அந்த ஆப்பை வந்து புதுசாக நான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ இது எப்படி இது பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவை பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் ப்ளே ஸ்டோரில் வந்து ஒரு புது பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போனீங்கன்னா கிளப் ஹவுஸ்ன்னு நீங்கள் அடிச்சிங்கன்னா இன்ஸ்டால் ஆகிட்டுருக்குது. ஸோ இது இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் வந்து ஃபுல் வீடியோவை பாருங்கள். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இது இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு. அடுத்தது வந்து நம்ம ஓப்பன் கொடுக்குறோம். ஓப்பன் கொடுத்தோன்னே இந்த இதுக்குள்ளே போவோம். ஸோ இப்போ இங்கே பார்த்தோன்னா வெல்கம், யூ ஆர் ஒர்க்கிங் ஹார்ட் டு கெட் கிளப் ஹவுஸ் ரெடி ஃபார் எவ்ரிவன். இதில் வந்து கெட் யூசர் நேம் இல்லைன்னா ஆப் அண்ட் இன்வைட் சைன் இதை நீங்கள் பண்ணிங்கன்னா இதை கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க. இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்கே கொடுக்குறேன், என்னோட சேனல் நேம் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து மெசேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மற்ற ரெஃபரன்ஸ் மூலமாகலாம் நம்ம டவுன்லோட் பண்ணி, ஸோ அந்த ஆப்புக்கு நம்ம யூசர் நேமு நம்மளோட டீட்டெயில்ஸ் வந்து அதாவது பார்த்தோன்னா ஸோ ஒரு ஐடியா நான் க்ரியேட் பண்ணுறேன்னா கிளப் ஹவுஸில். ஸோ அதை அவங்க அப்படியே டக்குன்னு பார்த்தோன்னா அடுத்த செகண்டே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்த மாதிரி வந்துடும். ஸோ அது எப்படி வரும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அந்த ஆக்டிவிட்டீஸில் போனால் என்னோடய ஐடி இஸ் வெயிட்டிங் டு ஜாயின் த கிளப் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு இதில் வரும்.
இதில் நம்ம இக்னோர் கொடுத்துட்டோம்னா நம்ம ஐடியா க்ரியேட் பண்ண முடியாது. லெட் தம் இன்னும் கொடுத்துடணும்னா ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா அன்செட் ஆகிடுச்சு. ஸோ எல்லாத்துக்கும் ஓகே ஆகிடுச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஆர் நவ் யூஸிங் த லேட்டஸ்ட் அப்டேட் ஆஃப் கிளப் ஹவுஸ்ன்னு வந்து சி வாட்ஸ் நியூன்னு சொல்லிட்டு கேட்குது. ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணோம்னா இந்த கிளப் ஹவுஸில் என்ன புதுசாக இருக்குன்ற அப்டேட்ஸ் வந்து கேட்குது. உங்களுக்கு தெரிஞ்சவங்களை வந்து நீங்கள் வந்து இன்வைட் பண்ணலாம், இல்லைனா வந்து தெரிஞ்ச கிளப்ஸு அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாரா தெரிஞ்ச கிளப்ஸ் இருந்தால் இது பண்ணலாம். ஸோ என்னோட ப்ரொஃபைல் பிக்சரு வந்து வெரிஃபிகேஷன் செட்டிங்ஸில் போனோன்னா இதோட ஃப்ரெக்வன்சி வந்து பார்த்தோன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்கணுமா நார்மலாக இருக்கணுமா செட்டிங்கு. ரூம்ஸ் வந்து பார்த்தோன்னா ஆனில் இருக்கணும், ட்ரெண்டிங் ரூம்ஸாக வேணுமா இல்லை வேணாமான்னு கேட்கும். நான் வந்து பார்த்தோன்னா நீங்கள் தனியாக வந்து ஒரு ரூமை க்ரியேட் பண்ணலாம். இதில் வந்து ஓப்பன் குரூப்னா ஓப்பன் குரூப்பில் வந்து பார்த்தோன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் வரலாம், இல்லைனா ஃப்ரெண்டு டு ஃப்ரெண்டாக வரலாம், இல்லைனா ஸ்டேஞ்சர் இந்த மாதிரி இருக்கவங்க வந்து ஓப்பனாக வந்து எல்லோரும் வந்து கனெக்டிவிட்டி ஆகும். ஸோ அந்த மூலயமாவும் நீங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணி அவங்க குரூப்பில் இது பண்ணலாம். ஸோ மேற்கொண்டு சோஷியலானால் இப்போ உங்கள் ஃப்ரெண்டு வந்து கனெக்ட் ஆகிறது இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்டுகளோட ஃப்ரெண்டு மட்டும் தான் கனெக்ட் ஆக முடியும் தவிர வேறு தேர்ட் பர்சன்ஸோ இல்லைனா அது வந்து ஸ்டேஞ்சரோ யாரும் கனெக்ட் ஆக முடியாது. இந்த டாபிக் வந்து நம்ம வேணுன்ற டாப்பிக் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். க்ளோஸ்ட் குரூப்னால் மல்லி உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட மட்டும் நீ இன்ட்ராக்ட் பண்ண முடியும். இப்போ நான் ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு சின்னதாக வந்து நான் ஒரு குரூப்பை இது பண்ணுறேன். வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அலோவ் கொடுத்துட்டு ஸோ என்னோடய அதாவது என்னோடய ரூம்குள்ளே நான் இதுவாக இருக்கேன். ஸோ அந்த ரூம் வந்து பார்த்தோன்னா ஆல்வே இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் என்னென்ன பண்ணக்கூடாது ப்ரின்ஸிபல் என்ன ஸோ அதை பற்றி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னோடய ப்ரொஃபைல் வந்து வியூ ஆகுது. ஸோ இந்த ஐக்கனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய ப்ரொஃபைலை வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா ஸோ இதில் இருக்கவங்க வந்து நம்மளை வந்து பார்த்துட்டு நம்மளோட குரூப்பில் வந்து அதாவது கிளப் ஹவுஸ் அந்த குரூப்பில் வந்து நான் பண்ணியிருக்கிற குரூப்பில் வந்து ஜாயின் ஆவாங்க. இல்லைனா நம்ம வந்து ஆடியன்ஸுக்கு போகிறதுனாலும் போகலாம் எண்ட் அப் பண்ணிவிட்டு. ஸோ இது என்னோடய ப்ரொஃபைல் பார்க்குறது. ஸோ க்ளோஸ் பண்ணிட்டேன்னா ஸோ இது வந்து ஷேர் ரூம் அதாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணலாம், இல்லைன்னா வேறு ரூமை சர்ச் பண்ணி நம்ம எண்ட் பண்ணலாம், இல்லைனா நம்மளை லைவை எண்ட் பண்ணலாம். அதே நேரத்தில் வந்து இங்கே லீவ் குவாலிட்டின்னு இருக்குது பார்த்தீங்களா. அந்த லீவ் குவாலிட்டி என்னன்னு பார்த்தோன்னா நம்ம வந்து நம்ம இந்த குரூப்பில் இருக்கோம். ஸோ எனக்கு இது வேணுன்ற பட்சத்தில் நான் இதை லீவ் கொடுத்துட்டேன்னா நான் வெயிட் பண்ணுறேன், இல்லைனா நான் என் ரூம் பண்ணுறேன்ற ஆப்ஷன்ஸு. இதில் வந்து பார்த்தோன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களை வந்து இன்வைட் பண்ணலாம், போய் அவங்கள வந்து தேடலாம், இல்லைனா வந்து அந்த ஐடியாவை கொடுத்துட்டு நம்ம சர்ச் பண்ணலாம், இல்லைனா வந்து ரைசன்ஸ் பண்ணலாம். இந்த ரைசன்ஸ்னு வந்து பார்த்தோன்னா நம்ம அது நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் நெக்ஸ்ட் குரூப்பில். இது வந்து வாய்ஸ் மியூட் பண்ணுறது. ஸோ அவங்க கன்வர்சேஷன் பண்ணும்போது வாய்ஸ் மியூட் பண்ணுறது. இந்த ரைஸ் ஹேண்டு வந்து என்னென்னு பார்த்தோன்னா நம்ம அதர் குரூப்பில் போகிறோன்றது பட்சத்தில் நான் வந்து நம்ம வந்து நம்மளுடைய பதில்கள் சொல்லணுன்ற பட்சத்தில் நம்ம வந்து அது கீழே இருக்கிறோன்னா ஸோ வந்து நம்ம கை தூக்கலாம். இதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் வந்து வேறு குரூப்பில் காட்டுறேன். ஸோ இப்போ நான் இந்த இதை நம்ம வந்து ஸோ என்னோடய இதுவை வந்து பார்த்தோன்னா இதை லீவ் பண்ணுறேன். ஸோ என்ரூம் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்னோடய இது இதுவாகிடுச்சு. வந்து பார்த்தோன்னா ஆல்ரெடி இருக்கிற குரூப்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குரூப் வந்து இதுவாகிருக்கு. இதில் வந்து உங்களுக்கு ஒரு குரூப்பை நான் சாம்பிள் காட்டுறேன். டியூட் வேர் ஆர் யூ மை டியூட்ஸ் கம்மிங் டுகெதர் இஸ் பிகினிங் ரெண்டு போண்டா ஒரு டீ. ஸோ இந்த ரெண்டு போண்டா ஒரு டீயை நம்ம கிளிக் பண்ணும்போது நம்ம அவங்க குரூப்பில் போயிட்டோம். ஸோ அவங்க வந்து பாருங்கள் அவங்களோட ஆல்வே. ஸோ அவங்களோட இது நீங்கள் வந்து எங்கள் ரூமை நான் ஷேர் பண்ணலாம், நான் சர்ச் பண்ணலாம், நாங்களும் வந்து இன்வைட் பண்ணலாம், இல்லைன்னா நம்ம ரைஸ் அண்ட் பண்ணி இது பண்ணலாம். நம்ம ப்ரொஃபைலாம் இதில் போய் செக் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தோன்னா மாட்ரேட்டர் ரூமு. ஸோ இந்த க்ரீன் கலர் சிம்பிள் இருக்கிறவங்களாம் மாட்ரேட்டர்ஸு. ஸோ அது கீழே இருக்கவங்க வந்து பார்த்தோன்னா ஸ்பீக்கர்ஸு. ஸோ இது வந்து இது எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேர் குரூப்பு. இது இல்லாமல் ஆல்மோஸ்ட்டாக எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேர் இருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து அவங்க பேசுகிறத நம்ம கேட்கலாம் தவிர நம்ம பேசுகிறது கேட்க முடியாது. நம்ம பேசுகிறது எப்போ கேட்குன்னு பார்த்தோன்னா இந்த ரைஸ் ஹேண்ட் பண்ணி அவங்க அப்செட் பண்ணாங்கன்னா இந்த கை சிம்பிள் இருக்கிறத வந்து இந்த கை சிம்பிள் இருக்கிறத வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணி அவங்க வந்து அப்செட் பண்ணாங்கன்னா ஸோ அப்போ வந்து நம்ம அந்த அவங்களோட மாடரேட்டர் குரூப்புக்குள்ளே நம்ம வந்து ஒரு ஸ்பீக்கராக போவோம். ஸோ அப்போ வந்து நம்ம பேசுகிறது கேட்கும், அவங்க பேசுகிறது கேட்கும்.
அதே நேரத்தில் வந்து அவங்க அசெப்ட் பண்ணும்போது ஆல்ரெடி ஒரு சிம்பிள் பார்த்தீங்க, மைக் ஆஃப் பண்ணுற சிம்பிள் என்னோடய குரூப்பில். ஸோ அதை ஆஃப் பண்ணோன்னா நம்ம எங்களோட குரூப்புக்குள்ளே போயிட்டு நம்ம அந்த மைக் சிம்பிள் மாதிரி இருக்கிறத வந்து ஆஃப் பண்ணோன்னா நம்ம பேசுறது கேட்காது. ஸோ நம்மளோட ஆப்ஷன்ஸ் வரும்போது நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இமேஜில் பார்ப்பீங்க, ஸோ மைக் சிம்பிள் ஆன்னு ஆஃப் இல்லை இருக்கிற மாதிரி. ஆனில் இருக்கவங்க வந்து வந்து பேசுகிறாங்க, ஸோ அது வந்து பீப் மாதிரி ஒரு மாதிரி பிளிங்காய் வரும் அவங்க ப்ரொஃபைல் பிக்சரில். ஸோ அவங்க பேசுகிறாங்கன்னு அர்த்தம். பக்கத்தில் வந்து அவங்களோட வெல்கமிங் இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆன் ஆஃப் பட்டன் மாதிரி ஒரு மைக் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது ஆன் பண்ணவங்களுக்கு வந்து அந்த மைக்கு தெரியாது, ஆஃப் பண்ணவங்களுக்கு வந்து அந்த மைக்கு ஹைலைட் ஆகும். அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா ஃபாலோட் பை த ஸ்பீக்கர்ஸ், இந்த மேலே இருக்க மாடரேட்டரில் வந்து அவங்கள வந்து சிலர் வந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு வந்து பை ஒன் பை ஒன் ஃப்ரெண்டு சொன்னேன் பார்த்தீங்களா, ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு. ஸோ அந்த ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு வந்து இங்கே வந்து லிங்க் ஆவாங்க. அப்புறம் வந்து பார்த்தோன்னா தேர்டு வந்து பார்த்தோன்னா ஓப்பன் குரூப்பில் வந்து சொன்னோம் பார்த்தீங்களா, ஸ்டேஞ்சரு. ஸோ அந்த ஸ்டேஞ்சரில் இருக்கிறவங்க வந்து அதர் ரூம்ஸில் இருக்கிறவங்க வந்து இந்த குரூப்பில் லிங்கே இல்லாதவங்க வந்து இதில் வந்து வியூ ஆவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து எல்லோரும் வந்து ஜாயின் ஆவாங்க. ஸோ எங்களுக்குள்ளே வந்து இதுவாகும். ஸோ இதில் வந்து நம்ம வந்து இப்போ வந்து லீவ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி லீவ் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி தான் எல்லா குரூப்பும் வந்து க்ரியேட் ஆகுது. ஸோ இப்போ எல்லோரும் வந்து இந்த ஆப் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கீங்க. ஸோ இவ்வளோதான் இது. நம்ம வந்து ஒரு குரூப்பை க்ரியேட் பண்ணி நம்ம ஃப்ரெண்டுங்களையும் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டுங்களையும் இன்ட்ராக்ட் பண்ணோம். ஸோ அது வந்து க்ளோஸ் குரூப்பு, அப்புறம் பார்த்தோன்னா சோஷியல் குரூப்ஸு. ஸோ இது இல்லாமல் தேர்ட் ஓப்பன் குரூப் சொன்னது வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த குரூப்பில் வந்து அவங்க ஏன்னா ஒரு நியூ பர்சன்ஸ் வந்து அந்த குரூப்பில் ஆட் ஆவாங்க. ஸோ இதுக்குள்ளே வந்து அந்த ஹேண்ட் ரைஸ் பண்ணும்போது ஸோ அவங்கக்கிட்ட வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறது தான் இது ஆகும். ஸோ இதில் என்னோட இருக்குது, வேறு என்ன இருக்குது, இதில் என்னவோ இருக்குன்ற மாதிரி சொன்னீங்கன்ற மாதிரி சொன்னீங்களே, அது என்னன்னு நீங்கள் கேட்பீங்க கண்டிப்பாக. இது வந்து பார்த்தோன்னா 1000 மேற்பட்ட இருக்கவங்க வந்து இதில் வந்து ஜாயின் ஆகலாம். ஸோ அதுதான் இது. இதில் வந்து ப்ளஸ் என்ன மைனஸ் என்னன்னு நான் வந்து நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா இது வந்து இந்த பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்தோன்னா ஒரு டேலண்ட்டை எக்ஸ்போஸ் பண்ணுற இடம். இதில் வந்து பார்த்தோன்னா ஃப்ரெண்டுங்களோட ஃப்ரெண்டுங்க ஜாயின் ஆகிறது இல்லாமல் செலிப்ரிட்டி பர்சன்ஸும் வந்து ஜாயின் ஆகிறாங்க. இல்லைன்னா ஒரு யூடியூபராகவும் வந்து ஜாயின் ஆகலாம், இல்லைனா ஒரு ஆக்டர், இல்லைன்னா ஒரு டைரக்டர், ஒரு சிங்கர், இல்லைனா ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டீஸ், இந்த மாதிரி செலிப்ரிட்டி பர்சன்ஸ் வந்து ஆட் ஆகிறாங்க. ஸோ அந்த மாதிரி இதில் வந்து ஒரு நியூ ஃபேஸஸ் வந்து இல்லைன்னா டேலண்ட் இருக்கிறவங்க வந்து அதில் போய் நம்ம இந்த மாதிரி ப்ரொசீஜரில் வந்து நம்ம போய்ட்டு அவங்க குரூப்பில் வந்து ஜாயின் ஆகி ஸோ அவங்க வந்து மாடரேட்டராக இருப்பாங்க. ஸோ நம்ம வந்து அதர் ரூம்ஸில் வந்து இருக்கவங்க இல்லைன்னா நம்ம அங்கே ஃபாலோ பண்ணி நம்ம ஃபாலோ அசெப்ட் பண்ணி அவங்களோட இதில் நம்ம இருக்கணும் போது அவங்க வந்து நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க போது மேபி ஒரு பர்சன் வந்து சிங்கராக வந்து அவங்க டேலண்ட் எக்ஸ்போஸ் பண்ணால் அவங்கள வந்து மேபி அவங்க வந்து அவங்களோட இதை வந்து எழுதுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லைனா வந்து மெமிக்ரி பண்ண சொன்னாலோ இல்லைனா வேறு என்ன டேலண்ட் எக்ஸ்போஸ் பண்ணாலும் அவங்க ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல சான்சஸ் இருக்குது. ஸோ இதுதான் ஒரு நல்ல இது. ஸோ இதில் ப்ளஸ் என்னன்னு நான் சொல்கிறது கூட இந்த ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்தோம்னா இதில் வந்து செலிப்ரிட்டிஸ் மட்டும் இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் டீலர்ஸும் வந்து ஜாயின் ஆகுவாங்க. ஸோ இந்த லாக்டவுனில் ப்ளஸ் திங்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா ஒரு செலிப்ரிட்டி மூலமா வந்து உங்களுக்கு வந்து ஒரு டேலண்ட்டை வந்து எக்ஸ்போஸ் பண்ணி ஒரு உங்களுக்கு ஒரு ஆஃபர் கிடைக்கும். ஸோ அது இல்லாமல் பிஸ்னஸ் பர்சன்ஸ் கிட்ட வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபியாக இருக்கலாம் இல்லைன்னா அதர் தந்த பிஸ்னஸ் நீங்கள் என்னாச்சும் வந்து இன்ட்ராக்ட் பண்ணும்போது ஸோ உங்களோட ஆஃபர் பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த போலியம் வந்து இருப்பாங்க. ஸோ அவங்க மூலயமா தேர்டு பாயிண்ட் என்னென்னா உங்களுக்கு வந்து இது மூலயமா ஒரு நீங்கள் ஒரு பிளாட்ஃபார்மை தேடி வரீங்கன்னா உங்களுக்கு அவங்க மூலயமா ஒரு பாண்டிங் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு ப்ளஸ்ஸு நான் சொல்லுவேன். ஸோ அந்த ப்ளஸ்ஸு அந்த ப்ளஸ்ஸை பாருங்கள். மிழிவேகிய நிறமெல்லாம் ஆயுன்ன போலே அதிகாயின் அதிகத்தின் அதையாதிருந்தால் அறவேகிய நிறமெல்லாம் ஆயுன்ன போலே ஞானே ஆத்மாவினாழ திருள்ளி அதிலோ. இப்போ எல்லாரும் வந்து ப்ளஸ் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அடுத்தது நான் வந்து மைனஸ் சொல்ல போகிறேன். ஸோ இதை யாரையும் வந்து நான் வந்து ஹைலைட் பண்ணுறேன்னுலாம் இல்லை. ஸோ ஒரு இதை வந்து ஒரு தெரியாதவங்களுக்கு வந்து என் மூலயமா ஒரு நல்லது சொல்லணும். ஸோ இதுலேருந்து எல்லோரும் பாதுகாத்துக்கு தான் இது ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு நல்ல யூஸ்ஃபுல் தான். ஸோ இந்த மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப் வந்ததோ இல்லையோ இதில் ஆப்னால அடிக்ட் ஆகிட்டு ஸோ அவங்களோட தூக்கத்தை முதல் பாயிண்ட் என்னென்னு பார்த்தோன்னா அவங்களோட தூக்கத்தை லூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதனால் ஹெல்த் இஷ்யூஸ், ஒரு மனிதன் வந்து ஒரு நாளைக்கு 8 மணி நேரமாச்சு தூங்கணும். ஆனால் இதனால் இந்த ஆப் வந்ததுனால அவங்கள வந்து இந்த லாக்டவுனில் இருக்கிறதுனால அவங்க தூக்கமே கிடையாது. ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா ஸோ வந்து ஒரு ஃபீமேல் பர்சன்ஸாக இருந்தாலும் சரி ஒரு மெயில் பர்சன்ஸாக இருந்தாலும் சரி ஸோ யாருக்கும் யாருமே தெரியாது. ஸோ அந்த மூலயமா வந்து அவங்க வந்து அவங்களோட
இன்ஸ்டாகிராம் ஐடியோலாம் ட்விட்டர் அக்கௌண்ட்லாம் கொடுத்தாங்க, அதனால அதில் போய் ஃபாலோ பண்ணி ஸோ அவங்கக்கிட்ட வந்து எப்படி எப்படிலாம் வந்து இது பண்ணக்கூடாதோ ஸோ அந்த மாதிரி இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக ரிஸ்க்கு. ஸோ இது இல்லாமல் தேர்ட் என்னன்னா உண்மையிலே நடக்கிற விஷயம் இது இப்போ நடந்தது. ஸோ நான் ஆக்சுவலி நான் ஃபஸ்ட் டைம் போகும்போது என்ன தான் ஏதுன்னு சொல்லிட்டு நான் பார்க்குறதுக்கு தான் போனேன். அதுக்கப்புறம் அங்கே இன்ட்ராக்ட் பண்ணது வந்து பண்ணுறதுக்கு போனேன். ஸோ கொஞ்சம் இதுவாக இருந்தது, போக போக கொஞ்சம் போரிங்காக இருந்தது. அண்ட் ஆஃப்டர் தட் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரியும் கூட இல்லீகலாக பண்ணுறாங்களா? ஸோ அப்படின்னா இல்லீகலாக பண்ணுறாங்க பார்த்தோன்னா ஒரு மெயில் பர்சனும் சரி ஒரு ஃபீமேல் பர்சனுக்கும் ரெண்டு பேருக்கும் வந்து அவங்களோட அறிமுகமே இருக்காது. ஸோ இதில் வந்து ஒரு வாய்ஸ் காலில் வச்சு தான் இது பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வந்து ஒரு கண்டென்ட்டுக்காக எப்படி எப்படிலாம் பேசக்கூடாதோ ஸோ அந்த மாதிரிலாம் வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து எப்படி இது பண்ணணுமோ ஸோ அந்த மாதிரி பண்ணுறாங்க. அது இல்லாமல் ஒரு ஃபீமேலாம் வந்து ஒரு மெயில்கிட்ட பண்ணுறாங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து ஏற்றுக்க முடியாது, அக்செப்ட் பண்ணிக்க முடியாத விஷயம். ஸோ இதெல்லாம் வந்து உண்மையிலே சொல்லப்போனால் ரிஸ்க்கு. இது இல்லாமல் என்னென்னு பார்த்தோன்னா இப்போது ஒரு குரூப் வந்து இருக்குன்னா ஸோ அதில் மாடரேட்டர் இருக்காங்கன்னா கீழே இருக்கவங்க வந்து ஸ்பீக்கர்ஸ் அந்த குரூப்பில் இருக்கவங்க ஒரு 50 பேர் 60 பேர் இருக்கிறாங்கன்னா ஸோ அந்த குரூப்பில் வந்து 5-6 பேர் மாடரேட்டர், அது கீழே இருக்கிறவங்கன்னா வந்து ஸ்பீக்கர்ஸ். ஸோ அது கீழே இருக்கிறவங்க வந்து ஃபாலோ பண்ணவங்க வந்து அது கீழே இருக்கிறவங்க. தேர்டு வந்து கேட்டகரி வந்து பார்த்தோன்னா அது உங்களால் ப்ரெஷராக வரவங்க இது. ஸோ இதில் வந்து ஒருத்தர் நம்ம தூக்கி போட்டோன்னா ஸோ அதில் வந்து மேபி வந்து கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணி சொல்லணும்னா வந்து அவங்க தப்பி தவறி அவங்கள வந்து மாட்ரேட் பண்ணாங்கன்னா இப்போ ஒரு குரூப்பில் வந்து நான் ஒரு கண்டென்ட்டை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கண்டென்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது யாருன்னே தெரியாத வந்து ஒருத்தரை வந்து இது பண்ணுறாங்கும்போது ஸோ அந்த பர்சன்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு கீழே வந்து நிறைய பேர் இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, நம்ம வந்து அவங்க குரூப்பை என்டர் பண்ணது இல்லாமல் அந்த குரூப்பை வந்து ஒரு விதத்தில் ஹேக்கிங், அதாவது பார்த்தோன்னா ஹைஜாக். ஸோ அந்த குரூப்பை வந்து ஹைஜாக் பண்ணுற மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்க, ஸோ அந்த குரூப்பை வந்து ஹைஜாக் பண்ணிவிட்டு அதாவது இது எப்படி ப்ரொசீஜர் இது அவங்க பார்த்தோன்னா ஒரு குரூப்பை க்ரியேட் பண்ணுறவங்க வந்து மாடரேட்டராக இருக்கவங்க வந்து அந்த குரூப்பில் இருக்கவங்க வந்து இந்த குரூப்பு அதாவது பார்த்தோன்னா இப்போ நம்ம ஒரு மாடரேட்டராக இருக்கிறோன்னா அந்த குரூப்லேருந்து என்டர் பண்ணிவிட்டு வெளியில் வந்து அதர் குரூப்பில் போய் நம்ம ஒரு அதில் அதர் குரூப்பில் யாருமே ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா அதில் ஃபாலோவராக இருக்கலாம், இல்லைனா வந்து ஒரு அதர் ரூம்ஸ் பர்சனாகவும் இருக்கலாம். ஸோ அதுலேயும் போய் நம்ம இது பண்ணி இந்த மாதிரி ஏகப்பட்ட குரூப்பில் வந்து நம்ம போய் மாறி 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 ஜாயின் ஆகலாம். ஸோ அந்த இது வந்து இதில் இருக்குது. ஸோ அதில் தப்பி தவறி அதில் ஒருத்தர் வந்து மாட்ரேட் பண்ணாங்கன்னா ஸோ அந்த மாட்ரேட் பண்ணுற பர்சன் எப்படின்னு தெரியாது, தெரிஞ்சாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அது ஸ்மூத் வேல போகும். பட் வந்து இது வந்து பார்த்தோம்னா தெரியாத பர்சனை ஆட் பண்ணி ஸோ அவங்களுக்கு கீழே வந்து குறைந்தபட்சம் வேறு என்னாச்சு டீம்ஸ் இருந்துச்சுன்னா எங்களை மாட்ரேட் பண்ணும்போது ஸோ எங்கள் கண்டென்ட் வந்து ஹைஜாக் பண்ணும்போது என்ன ஆகும், ஸோ அது வந்து எங்களை கிக் அவுட் பண்ணிவிட்டு ஸோ அவங்களை இது பண்ணும்போது ஸோ எங்களோட டீம் வந்து அவங்க வெளியில் கிக் அவுட் பண்ண அந்த டீம் வந்து பார்த்தோன்னா அவங்களோட கண்டென்ட்டில் இங்கே பண்ணுவாங்க. இதனால் வந்து இல்லீகலாக வந்து ரெண்டு பேருக்குள்ளே வந்து நெகட்டிவ்ஸான விஷயங்கள் நடக்குது. இதை நான் யாருன்னு நான் சொல்கிறதுக்கு விருப்பம் இல்லை. இது மாதிரி வந்து இப்போது இது இது ஏன் நான் இது ஸ்பெசிஃபை பண்ணேன்னா இது ஒருத்தர் ரெண்டு பேருக்குள்ளே நடக்கிறதுல இது 1000 பேர் வந்து பார்க்குறாங்க. அந்த மாட்ரேட்டர் இல்லாமல் ஸ்பீக்கர் இல்லாமல் ஸோ ஃபாலோவராக இல்லாமல் ஸோ தேர்ட் பர்சன்ஸாக இல்லாமல் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி செய்கிறாங்க. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு நல்ல விஷயத்துக்கு பண்ணுற இது வந்து இந்த மாதிரி நெகட்டிவாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதனால் இல்லீகலாக வந்து ஸோ இந்த இல்லீகல்னால இது இவங்க பண்ணுறது இல்லாமல் இது அதர் பர்சன் பார்த்து அது பண்ணும்போது இது வந்து நல்ல விஷயங்கள் வந்து இப்படி மேலே இருக்கிறதோட நல்ல விஷயங்கள் கம்மியாகிட்டு நெகட்டிவான விஷயங்கள் அதிகமாக வருது. ஸோ இது இங்கே மட்டும் பார்க்குறது இல்லை பார்க்குறாங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்க, ஆனால் இது கிடையாது. மேலே இருக்கிறவங்களும் பார்த்துட்ருக்கேன், மேபி வந்து இந்த இஷ்யூ கேட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இதில் வந்து இல்லீகலாக யூஸ் பண்ண ஒரு சிலரை வந்து போலீஸ் வந்து நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி கண்டினியூட்டி ஆயிடுச்சுன்னா ஸோ ஆல்ரெடி அதர் சோஷியல் நெட்ஒர்க்ஸ்லாம் இந்த மாதிரி போயிட்டுருக்குது. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தோன்னா கண்டினியூட்டி ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து அந்த பர்சன்ஸை வந்து நோட்டிஃபை பண்ணாங்க. ஆஸ் எ யூடியூபராக இல்லாமல் ஒரு வெல்விஷராக நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா ஸோ அந்த மாதிரி இல்லீகலாக எதுவும் பண்ணாதீங்க, உங்கள் லைஃப் தான் குவெஸ்டின் மார்க் ஆகும். ஸோ அதனால் ஒரு நல்ல விஷயம் கிடையாது, இதுக்கு வந்து நல்ல விஷயங்கள் பண்ணுங்கள். ஸோ நான் சொல்ல வந்து நெகட்டிவான விஷயங்கள் இது தான். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் பாசிட்டிவாக இருந்தது, இப்போ வந்து பாசிட்டிவ் கம்மியாகிட்டு நெகட்டிவ் அதிகமாக இருக்குது. ஒரு ஆப் இருக்குதுன்னா கண்டிப்பாக வந்து வந்து பார்த்தோன்னா எல்லாமே இருக்க தான் செய்யும். ஸோ அதனால் தயவு செஞ்சு நான் சொல்ல வந்தது என்னென்னா நல்ல விஷயத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஸோ நெகட்டிவான விஷயத்துக்கு இது பண்ணாதீங்க, அது வந்து உங்களை ரிஸ்கில் தள்ளி விடும். ஸோ சேஃபாக இருங்க. என்னோடய நெகட்டிவ் ரிவ்யூ இது தான்.
ஸோ ஆப்பை பற்றியும் சொல்லியாச்சு, நெகட்டிவ்னு சொல்லியாச்சு. இது என்னடா இது பாசிட்டிவ் மாதிரி அமைச்சு, நெகட்டிவ் வந்து நீ இந்த மாதிரி சொல்கிறிய அது காட்டலையான்னு நீங்கள் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நான் அதை காட்டுறேன். பட் வந்து இன்டிமேட் பண்ணல. ஸோ இது வந்து ஒரு அலர்ட் மாதிரி தான் கொடுக்குறேன். ஸோ அதனால் வெல்விஷராக வந்து இந்த மாதிரி கம்யூனிகேட் பண்ணாதீங்க, இது வந்து இப்போ எல்லாரையும் பாதிக்கும். ஸோ இது வந்து ஆல்ரெடி இருக்கவங்க வந்து ஒரு இதில் கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக ஆனவங்களும் சரி, ஒரு நியூ ஃபேஸாக வந்தவங்களும் சரி, ஏன்னா இது பண்ணி பார்க்கலாமே, இல்லைனா என் வீடியோ பார்த்துட்டு பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கிறவங்க யாரும் இந்த மாதிரி பண்ணாதீங்க. உங்களோட நல்ல பிளாட்ஃபார்ம் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த நெகட்டிவை பார்த்து யாரை சொல்லலாம் அப்படின்னா பிரீத்தி, மூணுமே பிரீத்தி தான்ப்பா அப்படி சொல்லிட்டீங்களா? ஓகே, அந்த பிரீத்தி ஓகே பிரீத்தி தான்ப்பா மூணுமே அப்படின்னு சொல்லிட்டாரு மகா. சூப்பர். ராஜஸ்ரீ இருக்கீங்களா? ராஜஸ்ரீ, நான் என்னன்னா உங்க வாய்ஸ் எனக்கு கேட்கணும்னு மறுபடியும் ஆசையா இருக்கு. ஸோ மறுபடியும் உங்கள்ட்ட கேட்க போறேன் ராஜஸ்ரீ. சொல்லுங்க ராஜஸ்ரீ. சொல்லுங்க ஜி. ஜி ஜி என்னன்னு தெரியுமா ஜி? உங்க வாய்ஸ் வந்துட்டு கேட்டோட வாரி ஆயிடுச்சு. என்னன்னா ரங்க ஆட்டம் சுத்த ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே அந்த ரோல சுத்தம் தெரியுமா, அந்த சுத்தி 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 போட்டு தலெல்லாம் சுத்த ஆரம்பிச்சிருச்சு. அது என்னன்னா தலை சுத்தருக்கு ஏதாவது நீ பண்ணணும்னா நீங்க உங்க பேசணும், அது பேசினா மட்டும் தலை சுத்தம் நிற்கும். சொல்லுங்க, நீங்க நீங்க வந்துட்டு யார் வந்து நீங்க இருக்கிறதுலே மறுபடி சொல்லுங்க, யாரு இங்க இருக்கிறது? யாட்டு நான் தான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. எவன்டா கேஸ் அப்படின்னா எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான். இதே மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி தருவோமா தான் கேக்குறாங்க. நானும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தேடி எல்லா இடத்துலயும் அலையறேன். எல்லாமே நான் இது பண்றேன் பிகாஸ் எல்லாருமே தூங்க போனும். ஓகேவா? சோ ஒன்றே இல்லை, இப்போ இதை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு வந்து உங்களுக்கெல்லாம் என்ன மைண்ட் செட்டுன்னு எனக்கு தெரில. பட் ஆனால் பொதுவாக நான் எல்லாருக்குமே நான் சொல்கிறேன், இது வந்து எப்படி வேணால் போகும். ஓகேவா? இது எப்படி வேணால் போகும். இன்றைக்கி போனது வந்துட்டு வெறும் ஒரு 5% இருக்கலாம், இல்லை 1% இருக்கலாம். இது எப்படி வேணாலும் ரிட்டர்ன் பேக் ஃபயர் ஆகும். பட் இது ஒரு முயற்சி, அவ்வளவுதான். இதில் எனக்கு பயமா இருக்கு, இது எங்கேயாவது கூட்டிட்டு போய் என்ன விட்டுருமோன்னு நீங்க நினைச்சிங்க, ஆனா அதை பண்ண வேணான்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஓகே, எனக்கு இது எங்கேயாவது கூட்டிட்டு போய் விட்டுருமோன்னு பயமா இருக்கு, ஆனா வேற வழி இல்லை, பயந்துன்னு தான் இருக்கேன் எல்லா விஷயமும் பண்றதுக்கு. ஆனா நான் ஏதாவது பண்ணணுமேன்றதுக்காக நான் இதை பண்ண போறேன்னு நினைச்சிங்கனாலும் உங்க இஷ்டம் தான். மறுபடியும் அது யாரையாவது ஒருத்தங்களையாவது நாங்க இது பண்ணலாம் வாங்க, இதை நம்ம கண்டிப்பா பண்றோம் அப்படின்னு சொல்லி இதை கூப்பிடல. எங்க கூட்டு போய் விடும் எனக்கும் தெரியாது கைஸ், ஆனஸ்டா நான் ஒத்துக்கிறேன். இது எங்க வேணா கூட்டு போய் விட வாய்ப்பு இருக்கு, உங்களை போலீஸ் ஸ்டேஷன்லயே விடறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பார்த்திருப்பீங்க. ஸோ ஆல்ரெடி சொன்னதாங்க, ஸோ இதுக்கு வந்து ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் இருக்கிறது வந்து நம்ம நல்ல விதத்தில் யூஸ் பண்ணால் இது, ஒரு கெட்ட விஷயத்தில் யூஸ் பண்ணோன்னா ஸோ அது வந்து வேறு மாதிரி இதுவாகும். இது வந்து நம்ம உண்மையிலே நம்ம வந்து நல்ல பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணோம்னு நினச்சிங்கன்னா வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் தயவு செஞ்சு இதில் அடிக்டட் ஆகிடுங்க, ஆனால் தப்பு விஷயத்த வந்து அவாய்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் யூஸ் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க, இல்லைனா ஆல்ரெடி ஜஸ்ட் ஏதோ ஒன்று பண்ணி பார்க்கலாம்னு இருக்கவங்க கூட தயவு செஞ்சு டீஆக்டிவேட் பண்ணிடுங்க. ஏன்னா இது கொஞ்சம் இது ஆகணும், கொஞ்சம் அடிக்டட் ஆகணும் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கொஞ்சம் சேஃபாக இருங்க, உங்கள் கரியர் வந்து குவஸ்டின் மார்க் ஆகும். ஸோ நல்ல விஷயத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணிங்க. ஸோ அதுதான் நான் சொல்ல வர்றது. ஸோ சேஃபாக இருங்க. நான் எதுக்கு சொல்கிறேன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஒரு 1000 பேருக்கு மேலே இது பண்ணலாம். எல்லோரும் பண்ணுறவங்க வந்து அந்த மாடரேட்டராக இருக்கவங்க வந்து 1000 அபோவ் வந்து டார்கெட் பண்ணி தான் பண்ணுறாங்க. அது வந்து ஓன் ரிஸ்க்கு தான். பட் வந்து நல்ல விஷயத்துக்கு பண்ணி நீங்கள் அச்சீவ் பண்ணிங்கன்னா ஓகே, பட் நெகட்டிவாக நீங்கள் பண்ணிங்கன்னா அது வந்து இது வந்து உங்களுக்கு தான் ரிஸ்க். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஸோ மூணு கேட்டகரி வேலில் வந்து நம்ம வந்து வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தோன்னா நம்ம யூஸ்டே பண்ணாமல் இருந்தோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஓரளவுக்கு நீங்கள் லைட்டாக யூஸ் பண்ணோம்னா அது வந்து ஓரளவுக்கு நார்மலாக வந்து ஸ்லோவாக தான் ரன் ஆகிட்டு இருக்கோம். நம்ம ஹெவி யூஸ் பண்ணால் பண்ண டவுன்லோட்ஸ் அதிகமாக, ப்ளஸ் ஸ்டார் ரேட்டிங் அதிகமாக. ஸோ நல்ல விஷயத்துங்க அது வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சுனா பரவாயில்ல, ஏன்னா அது மாதிரி தான் இது பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க பிஃபோர் வீடியோவில் என்ன மாதிரிலாம் ப்ரொசீஜர் பண்ணுறாங்க, எப்படிலாம் பண்ணியிருக்காங்க, எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோ அந்த மாதிரி நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் கிடைக்கும். ஸோ இது ஆப்போசிட்டில் போகும்போது வந்து நெகட்டிவ்ஸ் வந்து சேர்க்க அதிகமாக ஆகும்போது, இப்போது நீங்கள் வந்து 1000 பேருக்கு மேலே வந்து நீங்கள் வந்து வாய்ஸ் கால் இது பண்ணுறீங்க, கூடிய சீக்கிரத்தில் இது நீங்கள் நெகட்டிவ் வந்து க்ரோத் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, கம்பெனி காரணம் மேபி நெக்ஸ்ட் அட்வான்ஸ் செட்டிங்ஸ் வந்து இது பண்ணி வீடியோ இதில் வந்து கனெக்ட் பண்ணாங்கன்னா. ஸோ அப்புறம் வந்து இது ரிஸ்க் தான். ஸோ அதனால் தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. ஸோ சேஃபாக இருங்க. ஸோ அதுதான் நான் சொல்ல வருது. ஸோ அதை வந்து தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிக்காதீங்க. ஸோ நல்ல விஷயமா பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு இதை யூஸ் பண்ணுங்க, இல்லைனா வேணாம். ஸோ நான் இது தான் நான் சொல்லணும்னு நினச்சிது. ஸோ இது உங்களுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம். ஸோ நான் யாரையும் இன்டிமேட் பண்ணல. ஸோ அந்த மாதிரி இன்டிமேட் பண்ணினா கூட ரியலி சாரி. ஸோ எனக்கு கிளிப்பிங்லாம் கூட வந்து நான் வந்து ஹைட் பண்ணி தான் இது பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு பெஸ்ட்டு ரெஃபரன்ஸாக தான் எடுத்துக்கேன். அந்த வர உங்களை ஸ்பெசிஃபைலாம் பண்ணலை.
ஸோ யாருக்கும் எந்த வித பிரச்சனையும் இருக்காது. ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிளாக தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் நமக்கு யூஸ் பண்ணுங்கள். ஸோ எல்லோரும் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறாங்க. ஸோ எனக்கு நீங்கள் லைக் பண்ணுறீங்களோ இல்லை டிஸ்லைக் பண்ணுறீங்களோ இல்லைன்னா கமெண்ட்டில் வந்து நீங்கள் வந்து அப்ரிஷியேஷன் பண்ணுறீங்களோ இல்லைனா எனக்கு திட்டீங்களோ ஏதோ ஒன்றா பண்ணுங்கள். பட் என்னால் முடிஞ்சது ஆஸ் ஏ ஒரு ஹியூமன் பீயிங்காக வந்து நான் ஒரு நல்லது நான் வந்து நான் இதை நான் சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா அவங்க ஆரம்பித்தது வந்து ஒரு நல்ல கண்டென்ட் தான் இருக்குது. பட்டு சில பர்சன்னால ஸோ எல்லாருமே வந்து இதுவாகுது. ஸோ அதனால் ஒரு நம்ம பண்ணணும்னு நினச்சி தான் இந்த கண்டென்ட் நான் பண்ணேன். ஸோ இது வந்து புரிஞ்சிக்கிறவங்க வந்து தெய்வம் செஞ்சு இந்த விஷயத்தை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்க அடிக்டராக இருக்கவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து க்யூர் ஆகி இது ரிட்டன் பேக் வர முடியுமோ அந்த அளவுக்கு ரிட்டன் பேக் ஆகிப்பாங்க. இன்னொன்று ஒன்று சொல்ல வந்துட்டேன். ஸோ இப்போ உங்களுக்காக சாம்பிள் பண்ண இந்த கிளப் ஹவுஸை வந்து நான் உங்களுக்கு எதிர்க்கலையே வந்து நான் டீஆக்டிவேட் பண்ணுறேன். ஸோ இது ஒரு ரெஃபரன்ஸுக்கு தான் எடுத்தேன். வந்து இந்த வீடியோ வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எய்தர் வந்து அந்த ஆப் டவுன்லோடிங் ஆப்ஷனாக இருந்தாலும் சரி, ரிவ்யூவாக இருந்தாலும் சரி, ப்ளஸ் எங்கள் பிரச்சனைகளும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிச்சுன்னா தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதோட நம்ம அடுத்த ஒரு இதே மாதிரி ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரம் உங்களுக்கு.